இந்த நல்லூர் கந்தசுவாமி கோயில் உண்மையாவே தமிழ் மன்னனால கட்டப்பட்டதா? இந்த கோயில் கட்டப்பட்ட இடம் உண்மையாவே இந்த கோயிலுக்குரிய இடமா? இந்த கோயிலின் வரைபடம் வரைந்த செப்பேடு இப்ப எங்க இருக்கு? மற்றும் இந்த கோயிலின் வரலாறு போன்ற விடயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அதுக்கு முதல் நீங்க இன்னும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லைன்னு சொன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்மோஸ்ட் 12ஆம் நூற்றாண்டுல இருந்து 14ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதி வரை யாழ்ப்பாணத்தின் தலைநகரா இருந்தது நல்லூர். அதுக்கு இடையில 13ஆம் நூற்றாண்டுல ஆட்சி செய்த ஆரிய சக்கரவர்த்தியின் வம்சத்தின் முதல் மன்னனான கலிங்க மகன், இவனுக்கு கையில்லாதால இவனை வந்து கூழாங்கை சக்கரவர்த்தி என்றும் கூறுறாங்க. இவனாலேயே இந்த நல்லூர் கந்த சுவாமி கோயில் அமைக்கப்பட்டதாக யாழ்ப்பாண வைபவமாலை என்ற நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்கு. ஆனா வேறொரு விதமாக கூற போனா கோட்டையை அந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்த 7ஆம் புவனேபாகு என்ற அரசனாலான் இது கட்டப்பட்டதனவும், ஆனா கவர்மெண்டால பப்ளிஷ் பண்ற புக்ல வந்து செண்பக பெருமாளாலான் இந்த கோயில் கட்டப்பட்டதாக ரைட் பண்ணிருக்காங்க. சரி, இப்ப நாங்க வரலாறுக்கு உள்ள போவோம். 1505ஆம் ஆண்டு போத்துக்கேயர் இலங்கைக்கு வந்தவையல் வந்ததன் பின்பு 1620ஆம் ஆண்டு போத்துக்கேயர் தளபதியான பிலிப் டி ஒலிவேரா தலைமையில வந்து யாழ்ப்பாணத்துக்கு 1200 போர் தளபதிகளோட பிலிப் டி ஒலிவேரா வந்திறங்கிறார். இறங்கி ஒரு வருஷத்தின் பின்பு 1621ஆம் ஆண்டு நல்லூர் இவரால் கைப்பற்றப்படுது. அந்த டைம்ல யாழ்ப்பாணத்திலேயே பெரிய கோயில்னு சொன்னா அது இந்த நல்லூர் கந்த சுவாமி கோயில் தானாம். சோ இவரால் கைப்பற்றப்பட்டதன் பின்பு நல்லூர் கோயில் வந்து தரமட்டமாக இடிக்கப்படுது. நல்லூர் கோயிலின் அத்திவாரத்தை கூட இவரால் தோண்டப்பட்டு எறியப்படுதாம். அந்த டைம்ல நல்லூர் கோயிலின் காப்பாளனாக இருந்த சங்கிலி என்ற சைவ பண்டாரம் வரைவட செப்பு சாசனத்தையும் அங்க இருந்த ஏராளக்கணக்கான நகைகளையும் எடுத்துக்கொண்டு மட்டக்களப்புக்கு ஓடி போறார். நல்லூர் கந்த சுவாமி கோயில பூசியாக்கின குருமார்கள் அங்க இருந்த விக்கிரகங்களை அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு குளத்துக்கு பக்கத்துல தாட்டு வைத்து விட்டு நீர் வேலிக்கு தப்பி சென்றதாக அவன முத்து தம்பதி பிள்ளை தனது நூலில வந்து குறிப்பிட்டிருக்கிறார். போத்துக்கே இருந்த கோயிலை தரமட்டமாக்கி அதுல ஒரு தேவாலயத்தை கட்டினான். இந்த கோயில இடித்து பெற்ற கல்லுல தானாம் யாழ்ப்பாண கோட்டை கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. அப்படி என்றா எவ்வளவு பிரமாண்டமா இந்த கோயில பெருசா கட்டியிருப்பாங்க அந்த காலத்துல? போத்துக்கேரண்ட ஆட்சி முடிஞ்ச பிறகு 1658 ஜூன் மாதம் 21ஆம் தேதி நல்லூர் ஒல்லாந்தர் கைவசமானது. போத்துக்கேரால அமைக்கப்பட்ட தேவாலயம் புரட்டஸ்தாந்து தேவாலயமாக மாற்றப்படுது. ஒல்லாந்தர் காலத்துல இப்ப நாங்க சும்மா எங்களுக்கு போர் அடிச்சா பீச்சுக்கு பார்க்க கிளம்புவோம் தானே, அதே மாதிரி தானா இந்த நல்லூர இவங்க வச்சிருந்தாங்க. கோட்டையில தாங்க வசிச்சு கொண்டு தங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு அந்த இடத்துக்கு நல்லூர் ஆண்டி இடத்துக்கு வந்து போவாங்களாம். அப்படியான ஒரு இடமா தான் அந்த காலகட்டத்துல ஒல்லாந்தர் இந்த இடத்தை வந்து வச்சிருந்தவையெல்லாம். 1782ஆம் ஆண்டு ஹவுனர் என்ற ஒல்லாந்தர் தளபதி நல்லூர் ஒரு வர்ணிக்க முடியாத அழகு வாய்ந்த ஒரு இடம் என்றதை குறிப்பிடுறார். பின்பு ஒல்லாந்தர்களுக்கும் நல்லூர்ல இருக்கிறார்களுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் ஒன்று நிகழுது. அந்த ஒப்பந்தத்தின்படி நல்லூர் கந்த சுவாமி கோயில் வந்து மீள கட்டப்படுது. நல்லூர்ல ஜமுனாரி என்ற ஒரு கேணி இருக்கு. இந்த கேணிக்கு ஏன் இந்த பெயர் வந்ததுன்னு சொன்னா நல்லூர் கோயில நடக்கிற பட்டாபிஷேகத்துக்கு தமிழ் மன்னர்களால ஜமுனா நதியில இருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு இந்த கேணியில வந்து விடுவாங்களா, அதனாலதான் இதுக்கு ஜமுனாரி என்ற பெயர் வந்து வந்தது. எல்லா கோயிலையும் விட இந்த கோயில உண்மையாவே ஒரு அதிசயம் என்னன்னு சொன்னா போத்துக்கேயர் காலத்தில் இருந்து இன்று வரை இந்த கோயில ₹1 கூட அர்ச்சனை டிக்கெட்டுகள் வழங்கப்படுமாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ், பாய்.